ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 கப் துருவின தேங்காவை வெறும் வானிலையில் சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். வறுக்கும் போது மீடியம் ஃப்ளேம் வச்சு வறுத்தெடுத்துக்குவோம். இதை 2-3 நிமிஷம் வறுத்தெடுத்துக்கலாம். இப்படி தேங்காவை நம்ம வறுத்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். இதோட ஈரப்பதம் குறைஞ்சி கொஞ்சம் ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். தேங்காவை இப்போ நல்லா வறுத்து எடுத்துட்டோம். 2 கப் தேங்காய்க்கு 1.5-2 கப் வெல்லம் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். 1.5 கப் சரியா இருக்கும். ஸ்வீட் அதிகமாக வேணுன்றவங்க 2 கப் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதை பேனில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லத்தில் தூசி இருக்கும் அப்படின்றதுனால நம்ம ஃபஸ்ட்டு இதை கரைச்சி அதுக்கப்புறமா ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். அப்படி சுத்தமான வெல்லமாக இருந்தால் நீங்கள் டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு, இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எந்த பிளேட்டில் வந்து நம்ம கொட்ட போகிறோமோ அதில் வந்து கொஞ்சமாக நெய் தடவி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வடிகட்டின வெல்லத்தை திரும்ப பேனில் சேர்த்து நல்லா ஒரு கொதி வந்ததும் வறுத்து வச்சிருக்கிற தேங்காவை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்வீட்க்கு வெல்லம் வந்து எந்த பதத்துலேயும் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு அது கரைஞ்சி ஒரு கொதி வந்தாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்க போகிறோம். விருப்பப்பட்டீங்கன்னா நெய் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா தேவையில்லை. நான் இந்த ரெசிபிக்கு 2 ஸ்பூன் நெய் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை சேர்த்து நல்லா கைவிடாமல் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்க போகிறோம். எல்லாமே வந்து நான் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது எல்லாமே சட்டுன்னு இதுவாகிடும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சே நம்ம எல்லாத்தையுமே வந்து குக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தோன்னா கொஞ்சம் வந்து ட்ரை ஆக ஆரம்பிச்சிருக்கு. இன்னமும் வந்து நல்லா ட்ரை ஆகணும். இப்போ எல்லாமே ஒன்று சேர்ந்து வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் வந்து நல்லா நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி என்னன்னு பார்த்தோன்னா, நம்ம இப்படி கிளறும் போது நல்லா பூத்து வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், அதுதான் வந்து சரியான பதம். அந்த மாதிரி எல்லாமே நல்லா பூத்து வர ஆரம்பித்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நெய் தடவி வச்சுருக்க பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பிளேட்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். இதை வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பூனுக்கு பின்னாடி நெய் தடவிட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு நமக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இதை ஆறுனதும் நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம வந்து ஸ்லைசஸ் போட்டு வச்சுக்குவோம். நார்மலாக நம்ம சக்கரை வச்சு யூஸ் பண்ணும்போது சீக்கிரமாகவே நமக்கு செட் ஆகிடும். இன்னும் சொல்ல போனால் பாதி ஆறுனதுமே நம்ம ஸ்லைசஸ் போட்டு வச்சா தான் கரெக்டாக இருக்கும். ஆனால் வெள்ளத்தில் செய்யும் போது அப்படி கிடையாது. இது கொஞ்சம் செட் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் நேரம் எடுக்கும். எப்பயுமே வந்து டபுள் டைம் எடுத்துக்கும் நமக்கு சக்கரையை விட. அதனால் இதை ஸ்லைசஸ் போட்டு நல்லா ஆற வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான தேங்காய் பஃபி ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.